ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். அரபு நாடுகளில் கல்ஃப் பகுதியில் புதிய பெரிய போர் வெடித்து விட்டது. இந்த போரை அறிவித்தது இஸ்ரேல் என்பது பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு கருத்து. ஆனா நம்ம இந்த வீடியோவில் சற்று வித்தியாசமான, யாருமே இதுவரையிலும் யோசிக்காத கண்டுபிடிக்காத ஒரு கோணத்தில் இந்த போரை திட்டமிட்டு செய்வது மட்டுமல்லாமல் இஸ்ரேலை எப்படியாவது இந்த பரந்த நீண்ட போருக்குள் கொண்டு வர எல்லா முயற்சிகளையுமே செய்வது ஈரான், சைனா மற்றும் ரஷ்யா. ஆனால் பொதுவாக சொல்லப்படுவது இஸ்ரேல் மத்திய கிழக்கில் ஒரு பெரிய போரை அறிவித்தது மட்டுமல்லாமல் இந்த போரை இஸ்ரேல் நாட்டினால் வெல்ல முடியுமா என்பது பலரின் கேள்வியாக மாறிவிட்டது. அதிலும் நேற்று பகலில் ஹெஸ்பல்லாவின் ஒரு மிக முக்கியமான ஒரு கமாண்டர், 41 வருடமாக தேடப்பட்ட ஒரு ஹெஸ்பல்லா கமாண்டரையும், அதன் பிறகு ஒரே நாளில் ஹமாஸ் தீவிரவாத குழுவின் தலைவர் இஸ்மாயில் ஹானியே ஈரான் நாட்டுக்குள்ளேயே கொல்லப்பட்டதுமே இந்த அரபு நாடுகள் முழுவதுமான பரந்த நீண்ட போர் கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. இந்த இஸ்மாயில் ஹானியே என்பவன் ஹமாஸ் கூட்டத்தின் ஒரு அரசியல் தலைவன், மத தலைவன் கிடையாது, ஒரு அரசியல் தலைவன், தீவிரவாத தலைவன். ஹமாஸின் அரசியல் தலைவர் கொல்லப்பட்ட சம்பவம் மீண்டும் பதட்டத்தை பெரிய அளவில் அதிகரித்து விட்டது. காசாவில் சீஸ் ஃபயர் வந்தால் இந்த போர் முடிவுக்கு வரும் என்ற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக வரக்கூடிய நேரத்தில் இந்த போரில் இப்படி ஒரு பெரிய ட்விஸ்ட், ஒரு பெரிய திருப்பம். அமெரிக்காவாக இருந்தாலும் இஸ்ரேலாக இருந்தாலும் காசாவில் இந்த போரை நிறுத்த முடியவில்லையே என்ற பழி தற்போது இந்த இஸ்மாயில் ஹானியே கொலைக்கு பிறகு முற்றிலுமாக முழுவதுமாக இஸ்ரேல் மீது விழுந்து விட்டது. இந்த போர் நிறுத்தம் செய்ய முடியாமல் ஏற்பட்ட தோல்வி மத்திய கிழக்கில் உள்ள தீவிரவாத குழுக்களின் கொடிய காட்டுமிராண்டித்தனமான இதயத்தில் தற்போது ஆழமாக பதிந்து விட்டது. இன்று ஈரான் நாட்டிற்குள்ளேயே தெஹ்ரானில் இந்த ஹமாஸின் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹானியே படுகொலை செய்யப்பட்டது. அக்டோபர் 7 ஹமாஸ் மிருகங்கள் செய்த அட்டூழியங்களுக்கு பழி வாங்கும் நடவடிக்கையாக செய்யப்பட்டது என்று கண்டிப்பாக இன்று இஸ்ரேலில் கொண்டாடப்படும். ஏன், உலகம் முழுவதுமாக கூட கொண்டாடப்படலாம். ஆனால் ஈரானில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்களுக்கும் மற்ற தீவிரவாத அமைப்புகளுக்கும் மற்றும் அரபு உலகம் முழுவதும் உள்ள தீவிரவாத குழுக்களால் இஸ்ரேல் அரசுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல், ஆபத்து தொடங்கிவிட்டது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு என்ன விலை கொடுத்தாவது இஸ்ரேல் அழிக்கப்பட வேண்டும் என்ற நம்பிக்கையை இந்த நாடுகள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் தீவிரவாத அமைப்புகள் மத்தியிலும் உருவாக்கப்பட்டு விட்டது. இஸ்ரேலை அழிக்க வேண்டும் என்ற அந்த நம்பிக்கைக்கு, அந்த மத வெறிக்கு இந்த இஸ்மாயில் ஹானியே கொலையை ஒரு பெரிய ஆதாரமாக பார்ப்பார்கள். எனவே வெறுப்பு, வன்முறை மற்றும் துயரம் எல்லாமே இனி இஸ்ரேலுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு தொடர்ந்து நடக்கும். அது இன்னும் மோசமடைந்து மத்திய வளைகுடா முழுவதுமாக பரவ வாய்ப்புகள் அதிகமாகிவிட்டது. இஸ்ரேல் இது மாதிரியான டார்கெட் கில்லிங் செய்வது பொதுவான விஷயம், பொதுவான வழக்கம், மிகவும் பழக்கமான விஷயமாக என்பதால் மட்டுமே அந்த கொலைகள் செய்வதன் வேகத்தை அதிகரித்து அடுத்தடுத்து இப்படி போர் நடக்கக்கூடிய ஒரு நேரத்தில், மிகப்பெரிய போர் நடக்கக்கூடிய ஒரு நேரத்தில் தொடர்ந்து இஸ்லாமிய தலைவர்களை கொலை செய்யலாம் என்று அர்த்தம் கிடையாது. நீங்களே பாருங்க, மத்திய கிழக்கின் ஒரு சில பகுதிகள், ஃபார் எக்ஸாம்பிள் லெபனான், சிரியா, ஈராக், ஏமன், ஈஜிப்ட், ஜோர்தான் போன்ற நாடுகள் காசாவின் அழிவு அந்த நாடுகளை தாக்காமல் எப்படியோ தப்பிச்சிருக்கு அப்படின்னு அவங்களே யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரம். அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள் அவர்களின் உள்நாட்டு சிக்கலில் மூழ்கியிருக்கிறார்கள். ஐநா சபையின் கையாலாகாத நிலை அப்பட்டமாக வெளிப்படுத்தப்பட்டுவிட்டது. எனவே மத்திய கிழக்கில் நடக்கும் இந்த போர் என்ற ஒரு கொடிய நோய்க்கு யாரிடமுமே மருந்து இல்லாத நிலை ஏற்பட்டுவிட்டது. இன்னைக்கு மொத்த அரபு நாடுகளுமே இஸ்ரேல் மீது வெறுப்பை கக்க ஆரம்பித்து விட்டது. ஃபார் எக்ஸாம்பிள், காசாவிலும் பல நூற்றுக்கணக்கான, ஏன் ஆயிரக்கணக்கான ஹமாஸ் தீவிரவாத தலைவர்கள், இனப்படுகொலை செய்யக்கூடிய தலைவர்கள் அங்கு இருக்கிறார்கள். எனவே காசாவை தளமாக கொண்ட ஹமாஸ் தலைவர்களை எப்படியாவது சர்வதேச நீதிமன்றத்தில் அவர்கள் செய்த கொலை கொடூரங்களை நிரூபித்து அவர்களுக்கு எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று இஸ்ரேல் முயற்சி செய்வது போலவே இந்த இஸ்மாயில் ஹானியேவையும் சர்வதேச நீதிமன்றத்தில் விசாரணையை எதிர்கொண்டு அவரது குற்றங்களுக்கு பதில் சொல்ல வைக்கப்பட்டிருந்தால் இந்த அரபு நாடுகளுக்கு இவ்வளவு கோபம் வந்திருக்காது. ஆனால் இப்போது அது நடக்காது. ஏனென்றால் இஸ்ரேல் மீண்டும் ஒரு முறை நீதிமன்றத்திற்கு அப்பாற்பட்டு முறையான நீதிகளுக்கு புறம்பான ஒரு கொலை என்ற ஆயுதத்தின் மூலம் நீதியை நாடியுள்ளது, தண்டனை கொடுத்துள்ளது. இது இஸ்ரேல் வழக்கமாக செய்வது. ஏப்ரல் மாதத்தில் ஈரானில் உள்ள ஒரு தூதரகம் மீதான ஒரு ரகசிய தாக்குதலை இஸ்ரேல் செய்து ஈரானிய காவல்படையின் உயர்மட்ட ஜெனரல் ஒருவரை
கொன்றது. இந்த ஏப்ரல் மாதத்தில் உடனடியாக என்ன நடந்தது? 300 ராக்கெட்டுகளை ஒரே நேரத்தில் ஈரான் ஏவியது மட்டுமல்லாமல் மொத்த பிராந்தியத்தை உள்ளூர் அளவிலான நீண்ட போரின் விளிம்பிற்கு கொண்டு சென்றது. ஆனால் அந்த 300 ராக்கெட்டுகளுமே இஸ்ரேலால் இன்டர்செப்ட் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டது. ஆனால் இது போன்ற பல கொலைகள் இஸ்ரேல் செய்துவிட்டது. இந்த மொத்த படுகொலைகளையுமே இஸ்ரேல் பிரதமர் நத்தன்யாகுதான் திட்டமிட்டு மேற்பார்வையிட்டு காசாவில் பாலஸ்தீனிய பொதுமக்களுக்கு எதிரான தொடர்ச்சியான இனப்படுகொலையை செய்வதன் மாஸ்டர் மைண்ட் நத்தன்யாகுதான் என்ற எண்ணம் அரபு நாடுகள் முழுவதுமாக வந்துவிட்டது. அது மட்டுமல்ல, அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணமும் இந்த மக்கள் மத்தியில் அதிகமாக வந்துவிட்டது. சர்வதேச நீதிமன்றம் கூட அதைத்தான் தொடர்ந்து முயற்சிக்கிறது. ஆனால் அமெரிக்காவை தடுக்க முயற்சிக்கிறது. ஆனால் நத்தன்யாகுவை தண்டிக்க முடியுமா என்பதுதான் இப்போது உலக அளவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. எனவே நத்தன்யாகுவே இது மாதிரியான ஒரு படுகொலைக்கு, ஒரு அசாசினேஷன் அட்டெம்ப்டுக்கு ஒரு டார்கெட்டாக மாற வாய்ப்பு தற்போது அதிகமாகிவிட்டது. உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய பாலஸ்தீனிய ஆதரவாளர்கள் இஸ்ரேலிய பிரதமரை அசாசினேட் செய்ய, படுகொலை செய்ய முயற்சிப்பார்கள். நேற்று லெபனானின் தலைநகரில் மூத்த ஹெஸ்பல்லா தீவிரவாதி கொல்லப்பட்டான். அதே நேரத்தில் இந்த ஹானியை கொல்லப்பட்டதாக கூறப்படுவது மத்திய கிழக்கின் அழிவு வேகமாக நடக்கும் என்பதை கண்டிப்பாக கன்ஃபார்ம் செய்யுது. எனவே இப்ப என்னுடைய கருத்து, இந்த ஹானிய கொலையை கண்டிப்பாக இஸ்ரேல் செய்திருக்க வேண்டும் என்று கட்டாயமில்லை. ஏனென்றால் கடந்த வாரம் கோலன் ஹைட்ஸ் பகுதியில் 12 அப்பாவி உயிர்கள் கொல்லப்பட்டார்கள். அதற்கு பதிலாக இஸ்ரேல் ஹெஸ்பல்லா தலைவரை கொன்றது. அதே நேரத்தில் ஈரான் நாட்டின் புதிய பிரசிடென்டின் பதவி பிரமாணம், அதற்கு சென்ற இஸ்மாயில் ஹானியே ஈரானுக்குள்ளேயே அவரது வீட்டில் ஏவுகணை தாக்குதலில் கொல்லப்பட்டதாக ஈரானே செய்தி வெளியிடுகிறது. இதில் கோலன் ஹைட்ஸில் நடந்த தாக்குதலுக்கு ஹெஸ்பல்லா அல்லது ஹமாஸ் தான் காரணம். ஹெஸ்பல்லா தலைவர் கொல்லப்பட்டதற்கு இஸ்ரேல் தான் காரணம். ஆனால் இஸ்மாயில் ஹானியே கொல்லப்பட்டதற்கு இஸ்ரேல் தான் காரணமா என்றால், இஸ்ரேல் அதை பற்றி எதுவுமே இன்னும் வாய் திறக்கவில்லை, பேசவில்லை. எனவே இஸ்ரேல் இதனை கன்ஃபார்ம் செய்யாத வரைக்கும் இந்த கொலையை ஈரான் கூட செய்திருக்கலாம் என்ற வாதமும் வேலிட். ஏனென்றால் ஹெஸ்பல்லா தலைவர் கொல்லப்பட்ட அதே நாளில் ஈரான் பிரசிடென்ட் பதவி பிரமாணத்திற்கு சென்ற ஹானியேவை கொலை செய்தால், இஸ்ரேல் மீதான நாம சொன்ன இந்த மொத்த அரபு நாடுகளின், இஸ்லாமிய நாடுகளின் வெறுப்பு அதிகரிக்கும் என்பது ஈரானுக்கு தெளிவாக தெரியும். இந்த போர் பெரிய நீண்ட பிராந்திய போராக மாறும். ஹெஸ்பல்லா இன்னும் கூட இஸ்ரேல் மீது தாக்குதல்களை செய்வதற்கு முக்கிய காரணம் காசாதான், ஹமாஸ் தான். இந்த அமைப்பின் தலைவர் நசரல்லா அக்டோபர் 7 முதல் ஆல்மோஸ்ட் ஒரு ஹமாஸ் தலைவர் போலவே செயல்படுகிறார். நசரல்லாவிடம் ஏராளமான ராணுவ அமைப்புகள் உள்ளது என்ற தைரியம் அவருக்கு உண்டு. காசாவில் தாக்குதலை நிறுத்தி போர் நிறுத்தம் ஏற்பட்டால் மட்டுமே எல்லை தாண்டிய தாக்குதல்களை நிறுத்துவேன் என்று வெளிப்படையாக நசரல்லா பேசுகிறார். எனவே நேற்று நடந்த ஹெஸ்பல்லா தலைவரின் கொலை, இந்த ஹானியே கொலை இன்னும் கொஞ்ச நாளைக்கு சீஸ் ஃபயர் பேச்சுவார்த்தையை தள்ளி போட்டுவிடும். இந்த சீஸ் ஃபயர் நடந்துவிடக் கூடாது, இந்த போர் நிறுத்தம் சுலபமாக நடந்துவிடக் கூடாது என்பது ஈரானின் மிக முக்கியமான கொடூரமான ஆசை. அமெரிக்கா போன்ற நாடுகள் எப்படியாவது காசா லெபனான் போரை முடிவுக்கு கொண்டு வர முயற்சி செய்யுது. நீங்க வரலாற்றை எடுத்து பாருங்க, அமெரிக்கா லெபனான் நாட்டினை எப்படி கட்டி எழுப்பியது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். லெபனான் சிவில் வார் நடந்த காலத்திலிருந்தே அமெரிக்கா பல ட்ரில்லியன் டாலர் பணத்தை செலவழித்து பல ஆக்கப்பூர்வமான சொத்துக்களை உருவாக்கி லெபனான் நாட்டினை ஓரளவுக்கு கட்டி எழுப்பியது யாருன்னு கேட்டா அமெரிக்கா. அப்படிப்பட்ட ஒரு நாட்டினை இஸ்ரேலிடம் இருந்து காப்பாற்ற அமெரிக்கா இன்று படாத பாடுபடுகிறது. ஆனால் ஈரானுக்கு இந்த போர் முக்கியமாக, இஸ்ரேல் லெபனான் போர் என்பது கண்டிப்பாக வர வேண்டும். அப்படி வந்தால் மட்டுமே ஈரான், சிரியா, ஏன் தேவைப்பட்டால் ரஷ்யா போன்ற நாடுகள் கூட இந்த போரில் குதிக்க முடியும். அப்படியானால் இஸ்ரேலுக்கு அழிவு வந்துவிடும். தற்போது காசாவின் ஹமாஸ் டிஃபென்ஸ் வலுவடைந்து விட்டது. மூத்த ஹமாஸ் தீவிரவாதிகள் எங்க இருக்காங்கன்னே பலருக்கும் தெரியாது. எனவே இஸ்ரேல் மீதான ஹமாஸ் எதிர்ப்பின் வீரியம் குறைந்துவிட்ட காரணத்தால் இந்த போர் என்ற தீ அணைந்து விடுமோ என்ற பெரிய கவலை ஈரானுக்கு வந்துவிட்டதோ என்ற சந்தேகம் எனக்கு கண்டிப்பாக உண்டு. எனவே இந்த இஸ்மாயில் ஹானியேவை ஈரானுக்குள்ளேயே ஈரான் கொலை செய்துவிட்டு ஒரு இரத்த பலி கொடுத்து விட்டு அந்த பழியை இஸ்ரேல் மீது போட்டுள்ளதோ என்ற சந்தேகம் எனக்கு பெரிய அளவில் வருகிறது. ஏனென்றால் இஸ்ரேல் ஹானியேவின் இந்த மரணம் பற்றி இதுவரையிலும் ஒரு வார்த்தை பேசவில்லை. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஈரான் ஹவுதியை ஆதரிக்கிறது, இன்னொரு பக்கம் ஹமாஸை ஆதரிக்கிறது. ஆனாலும் இந்த போர் ஈரான் எதிர்பார்க்கும் அளவுக்கு இஸ்ரேலுக்கு எதிராக செல்லவில்லை,
அமெரிக்கா இஸ்ரேலை கைவிடும் அளவுக்கு இந்த போர் பெரிதாகவில்லை. ஹமாஸின் மிருகத்தனமான தாக்குதல் மொத்த காசாவை அழித்து 40,000 மக்களை கொன்றுவிட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கலாம். இப்ப ஹெஸ்பல்லாவின் இந்த மிருகத்தனமான செயல் லெபனான் மற்றும் முழு மத்திய கிழக்கு மக்களையும் ஒரு பரந்த விரிந்த போருக்குள் தள்ளுமோ என்ற அச்சம் வந்துவிட்டது. ஆனால் யாருக்குமே ஒரு பரந்த போர் இல்லாமல் இந்த விரோதங்களை தீர்க்க விருப்பம் இல்லை, யாருமே விரும்பவில்லை என்பதற்கு மிக முக்கியமான காரணம் ஈரான். இதில் சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் பெரிய பங்கு உண்டு. அப்படி பார்த்தால் இந்த போரை ஓரளவுக்கு வேண்டாம் என்று, முக்கியமாக லெபனான் மீதான ஒரு பெரிய போரை வேண்டாம் என்று விரும்புவது இஸ்ரேல் மட்டும்தான் என்று சொல்லலாம். எகெயின், அதற்கு காரணம் நாம் ஏற்கனவே சொன்ன அமெரிக்காவின் சுயநலம். சோ இப்ப இருக்கக்கூடிய கேள்வி, ஹானியே கொலை இஸ்ரேல் நாட்டினால் தான் செய்யப்பட்டிருந்தால் அந்த கொலை விவகாரத்தில் அவமானப்பட்ட ஈரான் நேரடியாக பதிலடி கொடுக்குமா? ஹெஸ்பல்லா தீவிரமடையுமா? இஸ்ரேலில் இந்த வெற்றி கொண்டாடப்படுமா? மத்திய கிழக்கு அரசியல் மிகவும் சிக்கலானது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில நேரங்களில் இதற்கு பதில்களே கிடையாது. ஆனாலும் இந்த மனிதர்கள் ராக்கெட்டுகள் ஏவி மக்களை கொலை செய்வதை நிறுத்தாமல் இருப்பது கவலைக்கான, மிகப்பெரிய கவலைக்கான விஷயம். ராக்கெட்டுகளுக்கு அறிவு கிடையாது. கன்ஸ் டோன்ட் கில் பீப்புள், பீப்புள் கில் பீப்புள். ஆனால் மனிதர்களுக்கு அறிவு உண்டு என்பது எதிர்பார்ப்பாக மட்டுமே தற்போது இருக்கிறது. போரை நிறுத்த வேண்டும், கொலைகளை நிறுத்த வேண்டும், குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும். போர் நிறுத்தத்திற்கு ஹமாஸ் உடன்பட்டு ஹாஸ்டேஜை விடுவிக்க வேண்டும். அதுக்கு அங்கு ஹாஸ்டேஜஸ் இருந்தாத்தானே, எல்லாவரையுமே அவன் கொண்டுட்டான். இந்த ஹமாஸ் கூட்டம் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தவறை செய்துவிட்டது. அக்டோபர் 7 தேதி யோசிக்காமல் செய்த தவறு இன்று மிகப்பெரிய வரலாற்று தவறாக மாறிவிட்டது. அவன் செய்த வரலாற்று பிரச்சனை, அவன் செய்த வரலாறு காணாத தவறு அவனை பெரிய தண்டனைக்கு உட்படுத்தி விட்டது. இதை ஈரானும் நன்கு அறியும். ஆனால் எப்படியாவது அழிந்து கொண்டிருக்கிற ஈரான் அப்படியே அழியும் போக்குல அழிந்து விடட்டுமே அப்படின்னு ஈரான் தலைவர்களுக்கு ஈரான் மக்களை பற்றிய எந்த கவலையுமே கிடையாது. அதனால்தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய சிக்கல் உலகம் முழுவதுமாக பரவியுள்ளது. ஈரான் அழியக்கூடிய ஒரு நாடு. பாகிஸ்தானுக்கு இணையாக இன்று உலகத்தில் அழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் மோட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்று உலகத்தில் ஈரான், சிரியா அழிந்து விட்டது, லிபியா அழிந்து விட்டது, ஈராக் அழிந்து விட்டது, பாகிஸ்தான் அழிந்து விட்டது, இப்ப ஈரான் மொத்தமாக அழிந்து விட்டது. தான் அழியும் போது மற்றவர்களையும் அழித்துக் கொண்டு போவோமே அப்படின்னு ஆசைப்படக்கூடிய தலைவர்கள் தான் ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய சற்று அறிவு குறைந்த தலைவர்கள். இவர்களை திருத்த முடியாது. மேடம், இஸ்ரேல் என்னதான் முயற்சி செய்தாலும் மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஓரளவுக்கு இந்த அறிவில்லாத தலைவர்கள் இருக்கக்கூடிய நாடுகள் மொத்தமாக அழிந்த பிறகு மட்டும்தான் இந்த கல்ஃப் ரீஜன், இந்த மிடில் ஈஸ்ட் ரீஜன், மத்திய கிழக்கு ரீஜன் ஒரு அமைதியான செழிப்பான பகுதியாக மாறும். மேடம் ஃப்ரெண்ட்ஸ், சவுதி கத்தார் போன்ற நாடுகளில் எண்ணெய் மட்டும் இருந்தால் போதாது, அதை சுத்தி இருக்கக்கூடிய மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு மண்டையில மசாலா வேண்டும். அதுதான் என்னுடைய கருத்து. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த ஹெஸ்பல்லா தலைவர் இறந்தது, இந்த ஹமாஸ் தலைவர் இறந்தது மத்திய கிழக்கு பகுதியை எப்படி ஒரு உலுக்கு உலுக்க போகுது அப்படிங்கறது நமக்கு இன்னும் தெரியாது. கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க. முக்கியமாக நீ காலையில பதிவு பண்ண வீடியோ பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண போதும். இது மாதிரி அதிகமான வீடியோஸ் இந்த சேனல்ல இருக்கு. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நம்ம வீடியோஸ் பதிவு பண்ணதுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்களும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ண முடியும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட். And always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் சே, பிளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் யுவர் ஹோம். உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலேயே வச்சு நல்ல சந்தோஷமா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.